இந்த சாவியர்ல விசேஷமா சொல்ல வேண்டியது இந்த ஓரிக்க கமகம் துரு சுக கிருபூச்சி சதத மரோகது நீதமாக நீதமாக இப்படி வருது ரொம்ப விசேஷம் சாவேரியில் நீரசூன நீதமாக இந்த ஓரிக்கை வந்து சாவேரியில் ரொம்ப அழகாக வரும். அது வந்து மத்தியமத்தில் வந்து அங்கே ஒரு இது ஃபோக்கஸ் அங்கே மாட்டல பசத நீட்ட மௌனப்பத இது பாலசரஸ்வதியம்மா அழகாக அபிநயம் பிடிச்சுன்னு வந்தா மௌனப்பே அவளே பாடி அபிநயம் பிடிப்பாள். அப்படி படித்த மௌனப்பே நிறையா தடவை அபிநயம் பிடிச்சிரு. ஒரு தடவை மௌனமா அந்த மதியமத்தை அவ்வளோ மா மா அப்பா அது சட்டுன்னு நம்ம அவளை அபிநயம் பார்க்கறது அதெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். எங்கங்கே ஆனால் நம்ம அந்த மாதிரி பார்க்க மாட்டோம் அவள் பண்ணிச்சா. ஸோ மௌனப்பே மா அப்பா மத பத பாடிட்டோம் மாட்டல பசிட்ட மாட்டல பச முதல்ல அப்படி பாட்டு மாட்டல டு ஹர் யூ டாக் ஸோ அஃபெக்ஷனேட்லி மாட்டல அந்த இது குட் சீத் அந்த ரோஷம் அந்த கோவத்தை தென் த நீட்ட மௌனம் அந்த மத்தியமத்தை அவ்வளோ பிளெயினாக பிடிச்சி எங்கிட்ட வரைச்சா மட்டும் யூ பிகம் சைலண்ட்னா எதுக்குன்னா அந்த சாவேரி உன்னுடைய மத்தியமம் அவ்வளோ அழகாக அந்த இடத்துல அவள் என்ன அபிநயம் பிடிக்க நினச்சாலோ அதை வந்து She conveyed it. Salutations to that great artist.
ரெண்டு நாடகம். புரியல சார். இப்போ உங்க நாடகம் பலர், இவர் நாடகம் முழு. இதுவும் நடக்கணும், அதுவும் நடக்கணும். எப்படி சார்? உங்க நாடகம் ஒரு காட்சி, முடிஞ்சதும் அவர் நாடகம். சோ என் நாடகம் ஒரு காட்சி, அது முடிஞ்ச அடுத்த காட்சி அவர் நாடகமா? கரெக்ட் சார். ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க சார். ஒரு நாடகத்தை முழுசா பார்த்துட்டே கதை புரியலன்றாங்க. அது ஒரு சின்ன குரூப். நீங்க பொதுவா ஆடியன்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தே ஆர் வெரி கிளவர். அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு பழி அவங்க மேல போடுங்க. என் சஜஷன் சொன்னேன், முடிஞ்சா பாருங்க சார். ஒரே ஒரு சார், உங்க சஜஷன் நாங்க ஏத்துக்கிறோம் சார். நாங்க ரெடி.